இப்ப கேக்குதா? ஆ இப்ப கேக்குது ப்ரோ. அதான் கேக்குறேன், நார்த் இந்தியா இப்ப எஸ்ஆர்கே, சவுத் இந்தியா விஜய் தான் ப்ரோ இப்போ. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல ஹைலைட் என்னன்னா, 10th யூனிவர்ஸ்னு ரிலீஸ் பண்ணிட்டு 94 crore தான் ஓபனிங் குடுத்து வச்சிருக்கான். என்னத்த சொல்ல, நினைக்கிறேன் ஒரு காலத்துல சல்லு பாய் புலித்தி மாதிரி ஆனாலும் இப்ப தூக்கி போட்டு மேல ஊக தானே செய்யறாங்க. வந்துருச்சு. இப்போ ஒரு அட்டாக் வந்து ஜூனியர் என்ன போட்டு சுருறானுங்க, சம்பந்தம் இல்லாம என்டிஆர் அதுக்கு நான் தெரியல. இப்போ ஒரு அட்டாக் பாத்துமா ஜூனியர்னு போடுச்சு, ஜூனியர் அப்படினு அது தெரியல. வேற மானா பத்ரே கன்ஃபார்ம் தான் போல, குள்ளம் கூட போய் அச்சின் மாய் பத்த பெரிய பையன் சட்டி போட்டுனா நீங்கலாம் காலிடா அம்மால என்ன அது கங்குவா விசஸ் இந்தியன் 2 தெலுங்குல தேவார வருது என்டிஆர், அவன் கற்பழிச்சிருவான். தமிழ்ல வந்து இந்தியன் 2 வருது, தமிழ்ல இந்தியன் 2 வருது, இதுவும் கற்பழிச்சிரும். அப்ப எங்க ரிலீஸ் பண்ணுவோம் படத்தான் தான் புரியல. ஆனா ஆக்சுவலா தமிழ் ஹீரோஸ் பார்த்தா இப்ப கரண்ட்லி விஜய்க்கு குள்ளனுங்க தான் ப்ரோ. தெலுங்குல மெட்டலனுக்கும் இருக்கு, நல்ல படம் கொடுத்தா சில பேருக்கும் இருக்கு. ஆனா கண்டினியூஸா பண்ணதுல மெட்டல் தான் விஜய் மெட்டல, அதுக்கப்புறம் வந்து சூரியது அங்க கூட அஜித்துக்கு எதுவுமே போகுது. இத்தனைக்கு அங்கதான் கேரளால 10 கோடி கூட பண்ணாதே, அவன் தான் தெரியுமா இல்ல ப்ரோ. கேரளா சின்ன ஸ்டேட் இரு விக்ரம் கிட்ட ஐ இருக்கு, கமல் கிட்ட விக்ரம் இருக்கு, விஜய் கிட்ட சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கிட்ட காப்பானுக்கு இத்தனையோ தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா டப் எடுத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப கேரளா எடுத்து பார்த்தா அவனுங்களே ஆச்சரியமா பார்த்ததே இல்லையோ தான் இண்டஸ்ட்ரி. ஏன்னா அங்க இதுதான் இந்த இவன் இருப்பாங்க, மம்முட்டி பையன் தானே இவன், துல்கர் அவன் படமே வரல. இங்க இது நிறைய படம் வரல, ஓடின படம் கூட இவ்வளவு வரல. அவங்க ஸ்டேட் நம்ம படம் மென்டல் ஆம்படம் தான் ஓடிது போல. விக்ரம் முன்னாடி இருந்துச்சு பிஎஸ் ப்ரோ 2018
மூணாவது படமா தான் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா ரெண்டு படத்துக்கு பாலையா படத்துக்கு அப்புறம் இந்த இந்த டைகர் டைகர் நாகேஸ்வரருக்கு அதுக்கப்புறம் லீவுக்கு கொடுத்தாங்க மூணாவது ஸ்கிரீன். தமிழ்நாட்டுல ஆமைக்குதான் ஏத்துவாங்க. என்னன்னா சில இடத்துல ஏத்தி போடுவான் ட்ராக்கபிளா இருக்காது. தெரியாதா எஞ்சுக்கு 87 கோடி போட்டான் நம்புவியா? இப்ப ஐலட் ஆனா சீனி ட்ரக் ஓவர்களுக்கு நம்பலான்னு நம்ம பசங்க கொஞ்சம் நம்புவானுங்க, அதனால அதுக்கு போட்டு விட்டேன் அபிஷியலா ஒர்க். அப்புறம் இந்த ஸ்டார் ஓவர்சீஸ் சவுத்னு ஒருத்தர் இருப்பான் அவனும் கரெக்டா போடுவான். ஸ்டார் ஓவர்சீஸ் ஸ்டார் ஓவர்சீஸ் சவுத் எனக்கு லெவல் லேயர்ஸ் ஆஃப் துப்பாக்கி வீட்லாம் பார்த்தேன் நல்லாதான் போட்டு. ஆனா அந்த படம் வரும்போது ரெண்டு பேருக்கும் மகா காவியம் வந்துச்சு. அஜித்துக்கு பில்லாட்டு சூர்யாக்கு வந்துட்டு மாற்றான் ரெண்டுமே ஃப்ளாப்றான். நோட் பண்ணேன் நம்ம ஆளு வளரும் போது ரெண்டு பேரும் நக்கின்னு போறானுங்க. என்னோட துப்பாக்கி அதனாலதான் போட்டிருக்கோம் பாருங்க இவன் தான் கரெக்டா போடுவான். இவனுங்க நியூஸ்ல சொன்னது வந்து ஒரு காய் மதியத்துல இருந்தே பெய்யும் அங்கெல்லாம் ஒரு 5 மணிக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டே பார்த்தா தெரியல
ஜப்பான் நல்லா இருந்து டைகர் 3 வந்து 10 அளவுக்கு நல்ல ரீச் இருந்தா இல்லையோ நிறைய இடத்துல தூக்கிப்பானுங்க. இங்க என்னாச்சுன்னா ஜப்பானை கும்பிட்டு போச்சு டைகர் 3-யும் சென்னையில சில ஸ்கிரீன் தவிர எல்லாமே ஃபுல் பச்சை தான். சில ஸ்கிரீன் தான் ஃபில் ஆயிடுச்சு, அது எப்படி ஃபில் ஆச்சுன்னு தெரியல. இங்க கோயம்புத்தூர் சைடு நல்லா ஓடுது டைகர் அங்க பாக்கறேன் ஹவுஸ்ஃபுல்லா போகுது. நேத்து என்னங்கடா சத்தியம்ல தமிழ்னா கூட பரவாயில்ல, சத்தியம்ல பார்த்தானுக்கு வந்துட்டு ஹிந்தியில தான் ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. தமிழ்நாடு ஹிந்தி, ஏன்னா இங்க சென்னையில நிறைய ஹிந்திக்காரனு வந்துட்டானு என்ன கேட்டேன், நிறைய இருக்கு இவ்வளையும் நம்ம ஆளுங்க சில எலைட் இருக்கானுங்க. அது என்ன தெரியுமா ப்ரோ, ஆக்சுவலி நான் ஓன் படம் தான், ஓன் ஸ்டேட் படம் தான், நான் ஓன் லாங்குவேஜ் தான் பார்ப்பேன்னு ஒரு எலைட்டுக்கு. அந்த எலைட் எப்படின்னா உனக்கு ஒரு மயிறு குண்டிய பொருள்லாம் கூட அப்படி போய் பார்ப்பேன் அப்படின்னு ஒரு இது. அவன் ஜாக்கே ஹேகே ஏத்தே பத்தே பாக்கே என்னவா, ஆனா இந்த பாடுக்கு தெரிஞ்ச மாதிரியே ஒருத்த அப்படியே ரிவ்யூ கொடுத்துட்டு வருவான். ஹிந்தில பாத்தோம் ப்ரோ நானுங்க, எப்படா புரியுதான் கேட்டா ஓரளவுக்கு புரியும் ப்ரோ. இவனுக்கு என்ன ஆக்ஷன் சீன் மட்டும் தானே இருக்கும்னு பாக்குறது, டயலாக் ஆகுது மயிராவது எப்படி எல்லாருக்கும் தெரிய போதாதான். ஏதோ ரத்த வித்து ஏதோ நடத்துல ரத்த வித்தா அததான் எடுத்துன்னு வந்துட்டு இது பண்ண போறாங்க. ஆனா இந்த கதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு பார்த்தான், ஒரு வைரஸ் இருக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகூட தடுக்கிறது. எனக்கும் தோணுச்சு அது எந்த உனக்கு எந்த படத்து வந்து எனக்கு இந்த வைரஸ் ஒண்ணுமே அந்த இதுதான் வந்து டக்குன்னு அந்த ஏழாம் சொல்லுவேன். இல்ல இன்னொரு படமும் இந்த ஹாலிவுட்ல ஏதோ ஒரு படம் பார்த்த இதே மாதிரி ஆர்வம் வச்சு சண்டை போடுவானுங்க. படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சாவ மாதிரி ஆயிடும்னு நினைச்சேன். ஜெட் பேக் எல்லாம் போட்டலும் பறக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவனுக்கு ஜவான்ல பைக்ஸ் லாஜிக் கேட்டானுங்களே பார்த்தானுக்கு ஒண்ணு கூட லாஜிக் இல்லடா. வார்ல அந்த ஸ்னோல கார் ஓட்டிட்டு போவானுங்க, இதுல அதே மாதிரி ஏதோ வைக்கணும்னு அண்டார்டிகால அந்த இந்த ஸ்கி பைக்கர்ஸ் இருக்கும்ல அதை வச்சு ஓட்டிட்டு போவானுங்க. படத்துல ஒருபடியான சீனே வந்துட்டு இந்த தீபிகா படுக்கணும் வந்துட்டு இவனை ஏமாத்திரும், இவன் திருப்பி போய் குடிப்பான், அதான் நல்லா இருக்கும். அது பார்க்கும்போது நல்லா இருக்கும். இல்ல அந்த படத்துல இன்னொன்னு புடிச்ச விஷயம் என்னன்னா வில்லன ஸ்ட்ராங் பயங்கரமா இருக்கும்ல. என்ன கேட்டா சினிமாட்டிக் விஷுவலா பண்ணணும் தான் அந்த காலில் தீப்பொறி வர்றது பண்றதெல்லாம் பண்ணிருக்கான். அதே போய் லாஜிக் எல்லாம் கேட்ட மனுஷன் பாப்பானடா டேய் இந்தியன் சினிமாவ. சில ஸ்டண்ட் எல்லாம் லாஜிக் இல்லாம பார்த்தாதான் அது கரெக்டா அடிக்கிறது செம்மையா இருந்துச்சு சூப்பர் இருந்துச்சு போட்டிருந்தானா கமெண்ட்ல ஒருத்தன் நம்ம ஃபேன் போயிட்டு
இதுவே வந்துட்டு ஜான்னிக் பண்ணிருந்தா ஆஹோ ஊகியான்னு கை அடிப்பானுங்க. ஆனா நம்ம நம்ம பண்ணா இதுவே லாஜிக் பண்ணு கேப்பானுங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த கேஜிஎஃப்ல இருந்து எல்லாமே சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், ஒருத்தவன் தனியா போயிட்டு ஒரு ஒருத்தவன் தனியா போயிட்டு ஒன்னு வந்து டைம் எடுத்துருக்க மாட்டாரு படத்துல எல்லாரும் லியோ ரொம்ப ரொம்ப லாஜிக்கா இருந்தான் கேட்டா அவ்வளவு நேரம் அடிக்கிறத காட்டுவான் அவ்வளவு நேரம் பயிற்சி. மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கிற பாருங்க, ஒரு கேமர் வந்து இந்த லியோட போட்டிருந்தேன் சூப்பரா. இன்னொருத்தான் ப்ரோ இது ஓ வீடியோ தானே ப்ரோ என்னடான்னு பார்த்தா ரஜினி கரண்ட் வரது பெட்டக்ஸ்ல வச்சுக்கிது அலெக்ஸ் அங்க உடைப்பானே அந்த டைம்ல வந்து பீக்ல ஒரு பீஜம் வரும் செம்ம ஐபிச்ல ரஜினி கரண்ட் எடுத்து சொருகும் போது அதை வச்சுட்டேன் கரெக்டா இருந்துச்சு போன அப்படியே இந்த வைபு ஜகதகன்னு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் அது. என்ன செய்தமா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சத்தியமா யூடியூப்ல பாக்கதான் பாரு சரியான ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அது அந்த ஆன்டி இது அப்பயே தளபதி அந்த வீடியோ போட்டிருக்கேன் ப்ரொடியூசர் ப்ரொஃபடி பார்த்தா இந்தியால தான் நம்மள தான் கூட வந்துட்டு போட்டல சலார் அடிக்கும் தோணுதா இல்ல சலார் அடிக்கும் தோணுதா சில பேர் சலார் வேர்ல்டு வைட் இருக்கு 50-50 இருக்கு கோலிவுட்ல பாரு புஷ்பா
எனக்கு ஆச்சரியமாது இறக்கி தெரியாதான் போட்டு அங்க கீழ ஆதித்ய அத யூடியூப்ல போட்டு வியாபாரம் பாத்திருக்கான். அதுக்கு எவ்வளவு வியூஸ் தெரியுமா? 67,000 வியூஸ். எங்க பார்த்தாலும் விஜய் லியோ அதான் லியோ இதுதான் போட்டு சக்சஸ் மீட் சக்சஸ் மீட் விஜய் லியோ தான் போயிருந்து. ஆனா எல்லாத்துக்குமே இன்னைக்கு இவருதான் ஸ்ட்ரீமரா இருந்தாரு. இன்னைக்கு எல்லா சேனலுக்கும் விஜய் மக்கள் இயக்கம்னு ஒரு சேனல் வச்சிருப்பானுங்க, அதுலயே இவரு தான் இவரு போட்டதான் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் மாஸ்க் காமிச்சேன் பண்ணீங்கன்னா நாங்களாம் ஒன்னும் பேசி கொடுத்தோம். அப்ப அஜித் ஃபேன்ஸ் கூட நான் நாங்களாம் போடுற சண்டை தான் ஹைலைட். ஆனா இப்ப 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 இருக்கிற அந்த அதான் அப்ப இருந்த அஜித் ஃபேன்ஸும் இப்ப இல்ல, விஜய் ஃபேன்ஸும் பாதி பேர் இப்ப இல்ல. இப்ப எல்லாம் வந்து யாரும் சண்டையே போட்டுக்கிறது இல்ல. சண்டே அதான் முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டா அது பொங்கல்லே முடிஞ்சது. இதுக்கப்புறம் என்ன பண்ற போய் கக்கஸ்ல போய் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் போட்டு
எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இந்த மாதிரி காஷ்மீர் இல்லீங்களா? ஆமா காஷ்மீர் நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், அங்க போனதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த வேலை எடுக்கவே முடியாது. நைட்டு மழை காலத்துல ஆமா செட்டு கிடையாது ப்ரோ. நைட்டு மழை காலத்துல உனக்கு நட்டுக்கிறது பரவாயில்ல, அங்க நீ போனா உன் கை உணர்ச்சியே இருக்காது. நீ கைய எலும்பு உடச்சா கூட உனக்கு சொர்ண முண்டே இருக்காது. அந்த மாதிரி கேள்விப்பட்டேன் நினைக்கிறேன். வழக்கமா விஜய் விஜய் படத்தோட இன்டர்வியூல பாரு, தளபதி இன்டர்வியூலாம் ஏதாவது ஃபைட் சீன் இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு ஏதாவது மாஸ் சீன் மாதிரி இது பண்ணுவோம். மாஸ் சீன்னா அது இவர் ரொம்ப டைலாக் பேசுவார், ரொம்ப பேசி அந்த மாதிரி வந்துட்டு வரும் பைரவ் அந்த மாதிரி. ஆனா ஒரு இல்ல ரொம்ப சாஃப்டான இம்பாக்ட்ஃபுல் ஒரே ஒரு போட்டோ உடைச்சு ஒரு தியேட்டரை வச்சாம பாத்தியா, தியேட்டரே பாத்தீங்கச்சு அந்த போட்டோ உடையும் போதெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ரா. அதெல்லாம் ஹாரோல்டோட இன்ட்ரோ சீன் ஐனாசி செகண்ட் டைம் பாக்கும் போதெல்லாம் அந்த போட்டோ உடைக்கிறதுக்கு நம்ம கத்துறதும் ஒரே சீக்வன்ஸா இருக்கும். அவர் பேச இல்ல என்ன மாதிரி எடுத்து வச்சிருக்கா நம்ம அக்னி.